வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரியுடன் இணைந்த ஷமிரா. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கியது அரக்கோணம் இந்தியன் நெவல் சிட்டி லைன் சங்கம் மற்றும் வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம். கருத்தரங்கம் ஜூம பாயிலாக சிறப்பாக நடைபெற்றது. 2020-2021 துவக்கம் மற்றும் சாசனம் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இரத்த தானம் வழங்கியது திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம். அன்னதானம் வழங்கியது ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. சர்க்கரை நோய் கண்டறியும் முகாம் நடத்தியது திருவண்ணாமலை மகாதீபம் லைன் சங்கம். அரிசி வழங்கியது காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கம். மண்டலம் 2 வட்டாரம் 6 அறிவோம் பயிற்சி வகுப்பு ஜூம் வாயிலாக சிறப்பாக நடைபெற்றது. மேல்மருவத்தூர் லைன் சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. கண்தானம் பெற்றது காஞ்சிபுரம் ஹோஸ்ட் லைன் சங்கம். மாவட்ட ஆளுநர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சங்கங்களின் சார்பாக சந்தித்தார்கள். அரிசி வழங்கியது காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கம். விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் 26/9/2020 அன்று அரக்கோணம் இந்தியன் நேவல் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பில் ஹங்கர் மாவட்ட தலைவர் MJF லயன் எஸ் ரோட்ஸ்குமார் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் வந்தவாசி மலைநகரம் லைன் சங்கம் சார்பாக 27/9/2020 அன்று 7 எளிய குடும்பத்திற்கு 25 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. இச்சேவைகளில் அச்சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து சேவை பணியாற்றினார்கள். 324 ஏனாந்து மாவட்டத்தின் 2020-2021 பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் 100% பிரிவென்ஷன் ஆஃப் COVID-19 என்ற தலைப்பில் 25/9/2020 அன்று கருத்தரங்கமானது ஜூம் வாயிலாக சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMJF லயன் வி ராமர் அவர்கள் கனிவுரை வழங்கினார். முன்னுரை வழங்கினார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் ஆர் அரிதாஸ் அவர்கள். MJF லயன் ஆர்த்தீஸ்வரி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பாக வாழ்த்துரை வழங்கினார்கள். PMJF லயன் டாக்டர் கே கிரீஷ் அவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான முறையில் பதில்களை வழங்கினார். லயன் விஷ்ணுராம், லயன் ஆறுமுகம், லயன் ரமேஷ் தயாளன் ஆகியோரின் சந்தேகங்களுக்கு சிறப்பாக பதில் வழங்கினார் PMJF லயன் டாக்டர் கே அரிதாஸ் அவர்கள். இறுதியாக மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். பணப்பாக்கம் கோயில் நகர் லைன் சங்கத்தின் 2020-2021 துவக்கம் மற்றும் சாசனம் வழங்கும் விழா 24/9/2020 அன்று சிறப்பாக நடைபெற்றது. சாசன தலைவர் லயன் எம் உமாபதி அவர்கள் தலைமை தாங்கினார். புதிய சங்கத்தை துவக்கி சாசனம் வழங்கி சிறப்புரை வழங்கினார் மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள். கனிவுரை வழங்கினார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMJF லயன் வி ராமர் அவர்கள். முதலாவது துணை மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே ஐயனாரப்பன் அவர்கள் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரை வழங்கினார். இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் MJF லயன் ஆர்த்தீஸ்வரி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தினார். சேவை திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார்கள் முன்னாள் மாவட்ட ஆளுநர் MJF லயன் இன்ஜினியர் ஆர் அரிதாஸ் அவர்களும் மாவட்ட ஆளுநர் PMJF லயன் டி நித்யகுமார் அவர்களும். இச்சங்கத்தின் தலைவர் லயன் MM உமாபதி, செயலாளர் லயன் டி மோகன் ரங்கம், பொருளாளர் லயன் வி ரவி மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் இவ்விழாவில் பதவியேற்றார்கள். அவை செயலாளர் MJF லயன் எஸ் ரவி, அவை பொருளாளர் லயன் இன்ஜினியர் கே சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சாசன தலைவர் லயன் MM உமாபதி ஏற்புரையும், இறுதியாக சாசன செயலாளர் லயன் டி மோகன் ரங்கம் அவர்கள் நன்றியுரையும் வழங்கினார். மேலும் இப்பதவியேற்பு விழாவின் சேவை திட்டங்களாக ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, துவரம்பருப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நன்கொடையாளர் லயன் NV ஜீவரத்தினம், லயன் MM உமாபதி, லயன் கே செல்வராஜ். இச்சேவையின் மொத்த மதிப்பு 5500 ஆகும்.
திருப்போரூர் கோயில் நகர் லைன் சங்கத்தின் சார்பாக 24/9/2020 அன்று 19,170 ரூபாய் மதிப்பில் 213 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அச்சங்க தலைவர் லயன் பி விமல் ஹாசன், செயலாளர் லயன் ஜி ராஜகோபால், பொருளாளர் லயன் வி இன்ஜினியர் வி சந்திரசேகரன், அடக்குனர் லயன் ஏ வளர்மதி மற்றும் உறுப்பினர் வளர்ச்சி தலைவர் லயன் இன்ஜினியர் ஜி இருதயராஜா இவர்களுடன் வட்டார தலைவர் லயன் படூர் சி பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கத்தின் சார்பில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அவசர தேவைக்காக 1 யூனிட் ரத்தம் திரு சுரேஷ் அவர்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொருளாளர் லைன் ஜி பாலாஜி, 2 துணை தலைவர் லைன் கே ஆறுமுகம் மற்றும் சங்க நிர்வாகி லைன் கே சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சேவை ஆற்றினார்கள். உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் வேலைகளை சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் பல முன்னணி கம்பெனிகளில் 20 வருட காலங்களாக செய்து வருகிறோம். தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் ஏ கிரேட் பெற்ற இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கம்பெனியை நடத்தி வருபவர் சுங்குவாச்சத்திரம் லைன் சங்கத்தின் தலைவர் லைன் எல் குணசீராலன். கவினயா என்டர்பிரைசஸ், நம்பர் 2/1057 மூன்றாவது தளம், டாக்டர் அப்துல் கலாம் தெரு, புனித வளனார் நகர், சுங்குவாச்சத்திரம், காஞ்சிபுரம் மாவட்டம், 602106. தொடர்புக்கு 9444427975. ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம் சார்பாக 24/9/2020 அன்று ராணிப்பேட்டை ஆசிரியர் காலனி சங்க பயிற்சி மையத்தில் 110 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சங்க தலைவர் லைன் பி ஜோஷ்வா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவையில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார தலைவர் லைன் ஏ சத்யமூர்த்தி, செயலாளர் லைன் டி ஜெயபாலன், பொருளாளர் லைன் பி விஸ்வநாதன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். வந்தவாசை மலைநகர் லைன் சங்கத்தின் சார்பாக நாள்தோறும் மன்னதானம் என்ற திட்டத்தின் மூலம் 25/9/2020 அன்று பொதுமக்கள் 30 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவையில் அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பாக 25/9/2020 அன்று GLT ஒருங்கிணைப்பாளர் MJF லைன் இன்ஜினியர் யு கோகுலகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தினரின் சார்பாக வள்ளலார் அருள் நிலையத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவை நிகழ்வில் சங்கத்தின் செயலாளர் லைன் வி பத்மநாபன், பொருளாளர் லைன் இ சீனிவாசன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். திருவண்ணாமலை மகாதீபம் லைன் சங்கத்தின் சார்பாக 25/9/2020 அன்று தலைவர் லைன் கே ரமேஷ் அவர்களின் தலைமையில் சர்க்கரை நோய் கண்டறியும் முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுமார் 126 நபர்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். இச்சேவையில் அச்சங்கத்தின் செயலாளர் லைன் பி பாலாஜி, பொருளாளர் லைன் TKP அண்ணாதுரை மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கத்தின் சார்பாக தினமொரு சேவையில் 25/9/2020 அன்று ஏழை எளியோருக்கு 15 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை ஆற்றினார்கள். 324A4 மாவட்டத்தின் 2020-2021 ஆண்டின் மண்டலம் 2 வட்டாரம் 6 அறிவும் பயிற்சி வகுப்பு 26/9/2020 அன்று இல்லறமே நல்லறம் என்ற தலைப்பில் ஜூமே வாயிலாக சிறப்பாக நடைபெற்றது. முன்னாள் ஆளுநரும் LCAF வைஸ் ஏரியா கோஆர்டினேட்டருமான PMJF லயன் எஸ் மகேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கனிமுறை வழங்கினார். தலைவர் லயன் லக்ஷ்மணன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். இப்பயிற்சியில் மண்டலம் 2 மண்டல தலைவர் PMJF லயன் MK பொன்னம்பலம் அவர்கள், வட்டார 6 வட்டார தலைவர் PMJF லயன் எஸ் மணிபாரதி அவர்களும், மாவட்ட தலைவர்கள் அகர முருகன், காசி விஸ்வநாதன், VP மணி, MJF லயன் பி மோகன்குமார், லயன் ரவீந்திரன், MJF லயன் டி மணிமேகலை, தட்சிணாமூர்த்தி, லயன் பூபாலன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். லயன் முனைவர் பி கருணாநிதி அவர்கள் பயிலரங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான முறையில் பயிற்சி அளித்தார். PMJF
சீஃப் லயன் ஜி ரத்தினம் பயிற்சியை தொகுத்து வழங்கினார். இறுதியாக செயலாளர் திருக்குமரன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்கள். மேல்மருவத்தூர் லைன் சங்கத்தின் செப்டம்பர் மாதத்திற்கான பசுமை வாரம் சேவையில் மூன்றாம் நாள் சேவையாக 25/9/2020 வெள்ளிக்கிழமை அன்று சோத்துப்பாக்கம் ஜெய்சக்தி நகர் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய வளாகத்தில் வலையுடன் கூடிய மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் லயன் அமுதம் கே ரமேஷ், வட்டார தலைவர்கள் மற்றும் சங்கத்தின் சர்வீஸ் சேர்பர்சன் எம்ஜேஎஃப் லயன் பி சதாசிவம், உடனடி தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர் லயன் பி சதீஷ்குமார், சாசன உறுப்பினர் லயன் எஸ் நாகராஜன் மற்றும் லயன் வி காளிதாஸ், லயன் எம் நடராஜன், லயன் சி நடராஜன், லயன் டி தினகரன், லயன் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இச்சேவைக்கு உதவி புரிந்தவர்கள் மாவட்ட தலைவர் லயன் கே வெங்கடேசன், லயன் எம் நாகராஜன், லயன் எம் பெருமாள், லயன் தீபக் ஆகியோர் ஆவார்கள். காஞ்சிபுரம் ஹோஸ்டல் லைன் சங்கம் சார்பாக 4வது கந்தானமானது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை துணையுடன் 27/9/2020 அன்று தானமாக பெறப்பட்டது. கண்தானம் தந்த வள்ளல் திருமதி வள்ளி அம்மாள் அவர்களின் இரு கண்களும் காஞ்சிபுரம் ஹோஸ்டல் லைன் சங்கம் சார்பில் தானமாக பெறப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் எம் லிங்குஷா, செயலாளர் லயன் எஸ் சினுஷா, பொருளாளர் லயன் கே ருத்ரகுமார் மற்றும் சங்க உறுப்பினர்களை கண்தானம் மாவட்ட தலைவர் லயன் பி வரதராஜன் அவர்கள் பாராட்டி வாழ்த்தினார்கள். மாவட்ட ஆளுநர் எம்ஜேஎஃப் லயன் கே அருண்குமார் அவர்கள், மல்டிபிள் லைன்ஸ் குவிஸ்ட் சேர்பர்சன் எம்ஜேஎஃப் லயன் இன்ஜினியர் ஆர் அரிதாஸ், மாவட்ட அவை செயலாளர் எம்ஜேஎஃப் லயன் எஸ் ரவி மற்றும் மாவட்ட அவை பொருளாளர் லயன் இன்ஜினியர் கே சரவணன் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். ஜிஏடி குவாடினேட்டர் பிஎம்ஜேஎஃப் லயன் என் டி பாஸ்கரன், மண்டல தலைவர் லயன் எம் கோபால், வட்டார தலைவர்கள் லயன் பி ராஜசேகர், லயன் ஜெகதீசன், டிஸ்ட்ரிக்ட் கெஸ்ட் லயன் எஸ் மோகன், டிஸ்ட்ரிக்ட் இலி சேர்பர்சன் எம்ஜேஎஃப் லயன் என் சிவஞானம், மாவட்ட தலைவர்கள் லயன் எம் இ ஜெயவேலு, லயன் எம்ஜேஎஃப் எஸ் ரோஸ்குமார், லயன் ஏஎஸ்பி ராமு, லயன் முத்து, லயன் பி எம் அன்பரசு, லயன் ஏ கோபால், லயன் ராஜமாணிக்கம், லயன் கே பாபு, லயன் எஸ் சீனிவாசன், லயன் எஸ் ஆர் எஸ் கண்ணன், லயன் ரோஸ்குமார் ஆகியோர் சந்தித்தார்கள். இதில் அரக்கோணம் ஜங்ஷன் லயன் சங்க தலைவர் லயன் ஏ வேலவன், சோலிங்கர் லயன் சங்க தலைவர் எம்ஜேஎஃப் லயன் என் வெங்கடபதி, பொருளாளர் லயன் இ சிவபிரகாசம், லயன் வி பி சுந்தரமூர்த்தி, லயன் எம் எஸ் ஞானசீலன், ஆர்கேபேட்டை லயன் சங்க தலைவர் லயன் எம் கோவிந்தராஜ், பணப்பாக்கம் லயன் சங்க தலைவர் லயன் ஜானகிராமன், பணப்பாக்கம் பசுமை நகர் லயன் சங்க தலைவர் லயன் பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மற்றும் சோலிங்கர், ஆர்கேபேட்டை, அரக்கோணம் ஜங்ஷன், அரக்கோணம் நேவல் சிட்டி, நெபிலி, பணப்பாக்கம், பணப்பாக்கம் பசுமை நகரம், பொதட்டூர்பேட்டை ஆகிய லயன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கத்தின் சார்பாக தினம் ஒரு சேவையில் 26/9/2020 அன்று 15 கிலோ அரிசி ஏழை எளிய குடும்பத்திற்கு தானமாக வழங்கப்பட்டது. இச்சேவையில் அச்சங்க பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.